வணக்கம். அக்ஷு சமையல் இன்னைக்கு சாம்பார் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 10 ல் இருந்து 15 வடை ஊற வைக்கிறதுக்கு சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம். 3 நல்ல பெரிய தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 4வது தேவைப்படும். 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயம், 1 கப்பு துவரம் பருப்பு, 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, 6 பெரிய பல்லு பூண்டு, சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் 12வது 15வது தேவைப்படும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்ல பெரிய பல்லு. தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் நல்ல கருவேப்பிலை, 1 பெரிய கொத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல துவரம் பருப்பை நல்லா கழுவி அது கூட அந்த பெரிய பல்லு பூண்டுன்றனால 4 வெட்டி பூண்டையும் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன பல்லாக இருந்தால் 12-15 பல்லாவது தேவைப்படும். இது கூட ஒரு 2 ல் இருந்து 3 கப் தண்ணியை ஊற்றி அது நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இல்லைன்னா துவரம் பருப்பு நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி டைம் பிடிக்கும். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சு துவரம் பருப்பு நல்லா வெந்து மசிச்சு அது கூட சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து இதை வந்து தயாராக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகையும் வெந்தயத்தையும் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த கருவேப்பிலையும் சேர்த்து 4 காஞ்ச மிளகாய் இருந்ததையும் 2 கீறி போட்டு ஒரு 2 செகண்ட் ஒரு 5 செகண்ட் வறுத்துக்கோங்க. லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் 2 கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாயையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லைட்டாக சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். லேசாக ஒரு பொன்னிறம் வந்து அது லேசாக ஒரு சாஃப்ட்னஸ் தெரிஞ்ச உடனே இது கூட நம்ம ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கெட்டிலேருந்து டைரெக்டாக ஊற்றுறேன். அப்போ நம்மளுக்கு டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கொதி வந்துடும், டைம் வேஸ்ட் ஆகாது. இது கொதிச்சதுக்கப்புறமா வச்சுருந்த 3 பெரிய தக்காளி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியம் சைஸாக இருந்தால் 4வது சேருங்க. ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் புளிப்புக்கு தக்காளி தான். 4 மீடியம் சைஸ் தக்காளி இல்லைனா 3 பெரிய தக்காளி சேர்த்து இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், நல்லா கலந்து வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த மாதிரி சாஃப்டாகி எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே தயாராக வச்சுருக்கிற அந்த துவரம் பருப்பை சேர்த்துக்க போகிறோம். நம்ம சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சோம் இல்லையா, அந்த பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். ஏன்னா அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி மிக்சர் கூட இந்த பருப்பு மிக்சர் வந்து நல்லா கலந்துக்கணும். தனித்தனியாக இல்லாமல் நல்லா ஒன்றா கலந்துக்கணும். இப்படி கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம இது வந்து நல்லா தண்ணியான சாம்பாராக தான் இதை பண்ண போகிறோம். சாம்பாரில் வந்து வடையை போட்ட உடனே வடை வந்து ஈரத்தெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும். நீங்கள் கரெக்டான திக்னஸில் சாம்பார் வச்சு அப்புறம் வடை போட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஈரத்தெல்லாம் வடை உறிஞ்சிரும். இன்னும் சொன்னால் அதில் இருக்கிற ஈரம் வடை உறிஞ்சிறதுக்கு பத்தாது. அதனால வடையும் ஹார்டாக இருக்கும், சாம்பாரும் ரொம்ப கட்டியாக ஸ்பூனில் அப்படி ஐஸ்கிரீம் மாதிரி எடுக்கிற மாதிரி கட்டி ஆகிடும். அதனால நல்லா தண்ணி சாம்பாராக வச்சுக்கணும். அதனால நான் இப்போ 2வது ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கூட 2 ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்கள். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மீடியமில் போட்டுட்டு ஒரு 5 ல் இருந்து 7 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தெரியும் அந்த சாம்பார். ஒரு 5-7 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு குழம்பு பதத்துக்கு இந்த மாதிரி அருமையாக வந்துடும். இது கூட நான் ஒரு துண்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன். இது நான் முதல்ல லிஸ்ட்டில் சொல்லலை, அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ சாம்பார் தயாராகிடுச்சு. நான் இன்னொரு பக்கம் ஏற்கனவே வடை போட ஆரம்பிச்சிட்டேன். மெதுவடை போடுறதுக்கு ரெசிபி அக்ஷு சமையல் சேனலில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் 2வது தண்ணி 3 கப் தண்ணி ஊற்றி அதை வந்து கொதிக்க விட்டு ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விட சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணி சேர்த்த டைம்லேயே நான் இங்கே வந்து எண்ணெய் சட்டி ஆன் பண்ணிட்டேன். அப்போ அந்த எண்ணெய் சூடாகி நம்ம வடை போட்டு அது பொரிஞ்சு எடுக்கிறதுக்கும் அந்த சாம்பார் 7 நிமிஷம் கொதிச்சு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெயிலேருந்து இந்த வடையை சூடாக எடுத்து அப்படியே டைரெக்டாக அங்கே கொதிக்கிற சாம்பாரில் போட்டுடணும். அப்போ தான் வடை நல்லா ஈரத்தெல்லாம் உறிஞ்சு நல்லா சாஃப்டாக ஆகும். சாம்பார் தனியாக வடை தனியாக செஞ்சு சேர்த்தா ஹார்டாக இருக்கும், வடை சாஃப்டாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா வடை தயாராகிடுச்சு. இதை நான் எடுத்து அப்படியே நம்ம டைரக்டா தயார் பண்ணி வச்சிருக்கிற சாம்பார்ல சேர்த்துக்க போறோம். நான் வந்து சாம்பாரை இப்ப லோல வச்சிருக்கேன், அதனால ரொம்ப கொதி வரல. நான் எல்லா வடையும் சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்ப ஸ்டவ்வை வந்து மீடியம்ல வச்சுட்டு ஒரு கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 2வது பருப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கிறோம் இல்லையா, அந்த 3 கப் தண்ணி சேர்த்ததோட நம்மளுக்கு சாம்பாரோட வேலை முடிஞ்சுது. அதனால அதை மீடியம்ல வச்சு அதை கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள இங்க எண்ணெய் சட்டியை தயார் பண்ணிருங்க. அப்போ நம்ம
வடை பொரிச்சு முடிகிறதுக்கும் இந்த குழம்பு ஒரு 7-8 நிமிஷம் கொதிச்சு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ வடையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா வடை வந்து நல்லா ஈரத்தை உறிஞ்சி சைஸும் நல்லா உப்பி பெருசாக இருக்கும். சாம்பாரும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியாக இருந்ததெல்லாம் மாறி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இதோட நீங்கள் இதை அணைச்சி வச்சிடலாம். இது வந்து திரும்பி நீங்கள் மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டீங்கன்னா, அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷமாவது வச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை விட இறுகி இருக்கும். இப்போ சூடாக இருக்கிறத விட ஆறுனதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னும் இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்குனீங்கன்னா சாம்பார் வடை தயார். இப்போ வந்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக நல்லா அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்ட் பக்குவம். சாம்பார் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இதை நான் வந்து இன்னும் ஒரு 15 நிமிஷம் அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டி சாம்பாராக அருமையாக இருக்கும். ஒரு பவுலில் 2 வடையை எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு 2 கரண்டி சாம்பாரும் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அமிர்தமாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.